ಹಲೋ ಹಲೋ ಹಲೋ, ಆರ್ ಸಿ ಬಿ ತೋತ ನಾಳು ಮಂಡೇ, ಈ ಸಲ ಕಪ್ಪು ನಮ್ಡೇ. சும்மா ரைமிங்கா ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. சிஎஸ்கே பயங்கர ஈஸியா பெரிய மார்ஜின்ல வின் பண்ணிருக்க வேண்டியது, பட் முட்டி மோதி லாஸ்ட் மினிட்ல தான் வின் பண்ணோம். நம்ம பேட்டிங் ஆடும்போது ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே சிராஜுக்கு ஒரு ஓசி விக்கெட், அந்த ருத்ராஜ் அவுட் ஆனது ஒரு பேட் பால். இந்த பேட் பால் அவுட் ஆகுறது வந்து இந்த சும்மா ரோட்ல நடந்து போனவனுக்கு டப்புனு கீழே ஒரு 500 ரூபா நோட்டு கிடைச்ச மாதிரி ஒரு ஓசி விக்கெட் தான் அது. பட் அவங்க பேட்டிங் ஆடும்போது நமக்கும் கோலி வந்து ஒரு ஓசி விக்கெட் தான், பால் ஷூல கீழப்பட்டு அப்படியே உருண்டு போய் போல்ட் ஆகிட்டாரு. மற்ற டீம்லாம் ஒரு போல்டு பண்ணுறாங்கன்னா ஸ்டம்ப் பறந்து பின்னாடி கீப்பர் வரைக்கும் போகுது, நமக்குலாம் உருண்டு போய் தட்டி தான் அவுட் ஆகிறாங்க. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் பட் அதுக்கப்புறம் ரஹானே வந்தார். ரஹானே அண்ட் கான்வே பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. எல்லாம் ப்ராப்பர் பக்கா கிரிக்கெட்டிங் ஷாட்ஸு, அப்படியே ஒரு பால் பாயசத்து மேலே போட்ட முந்திரி பருப்பை தூவி விட்டா மாதிரி கான்வேவோட டெலிகேட் இன்னோவேஷன் ஆஃப் ஷாட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. பட் இதே பெங்களூர் பேட்டிங் ஆடும்போது மேக்ஸ்வெல்லும் ஃபேஃபும் ஆடிட்டு இருந்தபோது அதே பால் பாயசத்தில் ஏலக்காய் கச்சக்குன்னு வாயில மாட்டினா எவ்வளோ காண்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தது, செம்மக்கடியாக இருந்தது. பட் சிவம் தூபே என்ன அடி அடிச்சார் நம்ம சிஎஸ்கே டீம், அவர் மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம மேலே எவனாவது வாழ்க்கையில் வைக்க மாட்டானா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு ஃபுல் பேக்கிங் சிவம் தூபேக்கு, பின்னிட்டாரு பேட்டிங்ல. பட் ஃபைனலா நம்ம ஆடின ஆட்டத்துக்கு ஒரு 240-250 போவோம் அப்படின்னு பார்த்தா 226 நின்றுட்டோம். பட் அப்போ எனக்கு தெரியும் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு. ஏன்னு யோசிக்கிறீங்களா? அதே கணக்கு தான், 2+2+6 எவ்வளோ, 10 தானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்மளோட நம்பர் 7. இது நமக்கு மூணாவது விக்டரி, தேர்ட் டைம் வி ஆர் வின்னிங் இன் திஸ் ஐபிஎல். ஸோ 7+3 10. பார்க்குற சில பேர் யோசிக்கிறீங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவ அப்படின்னு. இட்ஸ் ஓகே. அதே மாதிரி நம்ம போலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எத்தனை கேட்ச் விட்டோம்னு கணக்கே இல்லை, பயங்கர மட்டமான ஃபீல்டிங்கு. அண்ட் அவங்க டீம்லேருந்து பார்த்தா நம்மளை அடி மேல அடி மேல அடி அடிச்சு நவுத்துறானுங்க. அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஃபேஃபு, நம்ம ஒரு மாப்பிள்ள மேக்ஸ்வெல்லு, என்னமா போட்டு பொழந்தாங்க நம்மளை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டேய் கேட்சை கொஞ்சமாவது பிடிங்கடா, அதுவும் தீக்ஷனாலாம் கேட்ச் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, கேட்ச்ன்ற வார்த்தையே அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பால் உருண்டு வந்தால் கூட பிடிக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் இவ்வளோ மோசமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்குமே, யார் நம்ம ஃபீல்டிங் கோச் அப்படின்னு போய் கூகுள் பண்ணி பார்த்தா யாரோ ராஜீவ்குமாராயோ, நீ ராஜீவ்குமாரா இல்லை கேஎஸ் ரவிக்குமாரா, ஃபேஃபோட நட்புக்காக இவ்வளோ கேட்சாக நம்ம ட்ராப் பண்ணுறது. அண்ட் அவங்க அடிக்கும் போது தாங்க தெரியுது இந்த கிரவுண்டுக்கு சின்னசாமி ஸ்டேடியம்னு பேர் வச்சது பதில சின்ன பவுண்டரி ஸ்டேடியம் அப்படின்னு பேரை மாத்திரலாம். எத்தனோண்டு இருக்கு பெங்களூர்ல பவுண்டரி எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கு, ஏர்போர்ட் வந்து ஊரோட பவுண்டரிக்கு வெளியில தள்ளி எங்கேயோ வச்சிருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணது, அதுவும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான்றப்போ இட் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். கோலி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே மிடில்லே பயங்கர செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆக்ரோஷமா வீரமா கத்திக்கிட்டு இருந்தாரு கோவத்தோட எல்லாம். பட் சந்தானம் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி, நம்ம தலை தோனி தான் ராணுவம், கோலி தான் ஆணவம். இட் இஸ் ஓகே. லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் கேம் வித் தி ஹைதராபாத். சீ யூ, பை.